வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி சாட் ரூம். நான் பாலாஜி. இன்னைக்கு சாட் ரூம் நிகழ்ச்சி யாரும் சந்திக்க போறோம் பாத்தீங்கன்னா, போன எபிசோட்ல நம்ம மீட் பண்ண நடிகை ஓவியா சந்திக்க போறோம். ஹாய் ஓவியா, வெல்கம் பேக். ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஸோ போன எபிசோட் பேசும்போது உங்களோட மசாலா காஃபி பத்தி பேசணும். இன்னைக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் கண்டினியூ த இன்டர்வியூ. ஓவியா, பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு வந்து காமெடி பண்ணுற ரோல் கிடைக்காது. உங்களுக்கு மெரினா படத்தை நடிக்க வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு, அந்த காமெடி பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். மெரினாவில் ஆக்சுவலி என்னோட கேரக்டர் நான் காமெடி பண்ணவே இல்லை. அதில் நான் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பேன். ரொம்ப பாய் ஃப்ரெண்ட் அவங்க கூட ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து அது மக்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப காமெடியாக தெரியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆக்சுவலி அந்த கேரக்டர் எனக்காக செஞ்ச மாதிரி தான் இருக்குது. நான் அடிக்கடி சாப்பிட்டு இருக்கு, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரியல் லைஃப்லேயும் நான் அப்படி தான். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த டைரக்டர் பீச் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். அண்ட் சிவா கூட ஒர்க் பண்ணது, சிவகார்த்திகேயன் கூட அந்த பண்டேசர் கூட ஒர்க் பண்ணது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைச்சது? ஜென்ரலாக உங்களோட ஆடியன்ஸ் என்ன ஃபீட்பேக் கிடைச்சது? எனக்கு நிறைய பேர் கூப்பிட்டு சொன்ன நல்லா இருந்தது. என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி தான். ஸோ ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கூட அந்த கேரக்டர் வந்து நானே பார்த்து சிரிச்சிட்டேன். ஆமாம், ஆக்சுவலி நவ டேஸ் இப்போ மோஸ்ட்லி லவ் எல்லாம் அந்த மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், ஒரு க்ரஷ் தான் எல்லாருக்குமே. இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இந்த ட்ரூ லவ், அதெல்லாம் ரொம்ப ரேர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் நடக்கணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த டிரெக்டர் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கு. இதை பற்றியே ரிசர்ச் பண்ணி ரியல் லைஃப்பில் இருக்கணும் மேட்டர்ஸ் அப்படியே வந்து இதில் சினிமாவில் கொண்டு வந்திருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் கலவணி படத்தில் வரும்போது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு புதுசு, ஆல்மோஸ்ட் ஒரு 4 படம் பண்ணிட்டீங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க? உங்கள் ஆஸ்பெக்டில் தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள். மை காட், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் நான். டே பை டே ஐம் லேர்னிங், பிகாஸ் நிறைய இருக்குது. சினிமா கற்றுக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு எண்ட் இல்லை. அதை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். எப்படி ஆக்டிங் வைஸ் கற்றுக்கலாம், நம்ம லைஃபே கற்றுக்கலாம். நம்ம கொஞ்சம் போல்டாகும், அந்த கேரக்டரை கொஞ்சம் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற, நிறைய பேர் கூட நிறைய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுற. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ரியலி என்ஜாயிங் இட். ஆக்சுவலி நீங்கள் வந்து பேசிக்கலி மலையாளியாக இருந்தாலும் தமிழ் நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, மலையாளத்தில் எப்போ படங்கள் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலி பேசிக்கலி நான் மலையாளி. ஆனால் வந்து நான் இப்போதைக்கு மலையாளத்தில் எது படமும் பண்ணலை, நான் தமிழில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணணும். ஒரு மூவி பண்ணோன்னா ரொம்ப ஹெக்டிக்காக அங்கே இங்கே போய் சுற்றி சுற்றி ஓடி ஓடி பண்ணுறதுக்கு எனக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நம்பர்ஸ் ஆஃப் மூவியில் எனக்கு ஐம் நாட் பிலீவிங் இன் இட். கொஞ்சம் நம்ம பண்ணுற மூவி வந்து எல்லாருக்கும் தெரியுன மாதிரி ஒரு மூவி பண்ணிச்சுன்னா பெட்டரில். ஸோ அதனால் இப்போதைக்கு ஐம் கான்சன்ட்ரேட்டிங் ஆல் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். ஓவியா, தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் எப்போ ஓன் டப்பிங் பண்ண போகிறீங்க? வெரி சூட். ஆக்சுவலி சுதர்சிஸாக கேட்டேன் என்கிட்ட, இந்த மூவியில் மசாலா காஃபியில் பண்ணலாமே, நல்லா தான் தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு நானே சொல்கிறேன். எனக்கு தெரியல என் தமிழ் எப்படி இருக்குது, பட் ஐம் ட்ரைங். யூனோ ஐ திங்க் வெரி சூன் ஐ டப் ஃபார் மீ. டேரக்டர் சுந்தர்சியோட மனைவி குஷ்பு வந்து ஒரு பெரிய நடிகை, அவங்க இந்த ஷூட்டிங்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலி நாங்கள் எப்போ வரும் குஷ்பு மேம் எப்போ தான் வரும்னு அடிக்கடி கேட்டுப்பே இருப்பேன். ஆனால் வந்து வரவே இல்லை, அவங்க ரொம்ப பிஸின்னு நினைக்கிறேன், அவங்க வந்ததில்லை. ஸோ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க கூட இருந்துச்சுன்னா ரொம்ப ஜோலி ஆகிடும்ல. ஸோ வி ரியலி மிஸ்ட் ஹர். அண்ட் நாங்கள் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் வந்து அந்த சாங்லெல்லாம் அவங்க தான் காஸ்ட்யூம் டிசைனரே. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஒரு சென்ஸ் இருக்குது, நல்லா இருந்தது காஸ்ட்யூம்ஸ் எவ்வளோத்தையும். கலவாணி படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ஒரு வில்லேஜ் கிட்ட பண்ணுங்க, நேரில் பார்க்க ரொம்ப மாடர்னாக இருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து வளர்ந்த விதம் மாடர்னான விதம். ஸோ இந்த படத்துக்கு ரெண்டு விஷயம் ஹோம்ஒர்க் பண்ணீங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப புதுசு அந்த அந்த வில்லேஜ் அந்த கெட்டப் அண்ட் நெல் உருவுறது அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த நெல் உருவுறது தான் நான் ரொம்ப ரிஹர்சல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல அது எப்படி பண்ணும், நான் ரொம்ப மெதுவாக பண்ணுவேன், டேரக்டர் சொல்லுவேன் இப்படி இப்படி பண்ணு, அப்புறம் நான் யார் நடுறது, அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் என்ஜாயிங் தேர் ஆல்சோ. அது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கேன் நான் வந்து ரியல் ஒரு தஞ்சாவூர் பொண்ணு தான் நினச்சிட்டு. நிறைய பேர் கேட்டேன் என்கிட்ட, யாருக்கும் நம்பவே முடியலை நான் வந்து கேரளாவில் தான் இருக்கேன், என் தமிழ் தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் நம்பவே முடியலை.
ஸோ இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது நான் வந்து இந்த மாதிரி தான் ஓவியா வந்து கலவாணி ஓவியா எல்லாருக்கும் வந்து ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு சின்ன பொண்ணு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு இப்போ தான் அது வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஓவியா, ஹேட் அ வெரி நைஸ் டைம். அண்ட் வந்து உங்களோட மெரினா படம் பற்றி, கலவாணி அண்ட் மசாலா கஃபே பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது டெஃபினட்டாக படம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ அந்த படத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சிக்கலாம், அவ்வளோ காத்துட்ருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக படத்தோட வெற்றி வேலை மீண்டும் சந்திக்கலாம். ஒன்ஸ் அகேன் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you.